ஹோல்சேல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 275 ருபீஸ் வரும். ஹோல்சேல் ப்ரைஸ் 275 பார்த்தீங்களா? ஒரு ஸ்டைலிஷான ஒரு கிட்டார் போட்டு ஒரு டிஷர்ட்டு, ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்ஸ், லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா இவன் மறுபடியும் துணி கடைக்கு வந்துட்டோம் பாருங்களா. துணி கடைக்கு தான் வந்திருக்கேன், அதுவும் ஆல்ரெடி ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஷார்ட்ஸ் மென்ஸ்வேர் ஏன் இங்கே வரணும்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓன் ப்ராடக்ட் ரிவ்யூவரும் கொண்டு வந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஹோல்சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஹோல்சேலை பற்றி இந்த வீடியோ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, வீடியோ பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்னன்னா நம்ம ரீட்டைல் பத்தி தான் அதில் பார்த்துருக்கோம். ஹோல்சேல் இப்போ புதுசாக நீங்க கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ அந்த வீடியோ நீங்க ஹோல்சேல் பத்தி எதுவுமே பேசவே இல்லையா? ஸோ இப்போ நான் ஹோல்சேல் பண்ணுவேன். இல்லை இல்லை, ஆக்சுவலி ஹோல்சேல் புதுசாலாம் கிடையாது. நான் லாஸ்ட் 13 இயர்ஸாக நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்களா? அந்த டைம் நீங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ரீட்டைல் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் வந்திருந்தீங்க. நான் ரீட்டைலை பற்றி மட்டும் தான் சொன்னேன். ஹோல்சேலை பற்றி அந்த டைமில் நம்ம பேசுறதுக்கு டைம் கிடைக்கல. அதுக்கப்புறமா நீங்களும் பிஸி ஆகிட்டீங்க, நானும் பிஸி ஆகிட்டீங்க. இப்போ உங்களோட யூடியூப் சேனல்ஸ் வேறு ரொம்ப டெவலப்மெண்ட் ஆகிடுச்சு. எனிவே கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ தேங்க்யூ. இப்போ வந்து ஹோல்சேலை பற்றி கேட்கறதுனால நான் வேணால் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். நான் வந்து ஒரு மேனுஃபேக்சரர். நான் லாஸ்ட் டைம் அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன், எங்களுடைய தனிப்பட்ட பிராண்ட்ஸ் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி. சில லேபிள்ஸ் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த லேபிள்ஸ் எப்படி இருக்கும்னா, எதுவுமே வந்து எந்த காப்பியும் கிடையாது, பிராண்ட் காப்பியெல்லாம் கிடையாது, எங்களுடைய ஓன் லேபிள்ஸ். இது வந்து கஸ்டமர் ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய அவங்களுக்கு என்ன குவாலிட்டி தேவையோ அந்த குவாலிட்டி அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் கிடையாது. சில பேர் வந்து எனக்கு குவான்டிட்டி தேவையில்லை, நம்ம டைரெக்டாக வந்து வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில கஸ்டமர்ஸ் வந்து நாங்கள் வாட்ஸ்அப் மூலயமா ஃபோட்டோஸ் அனுப்புவோம், அந்த ஃபோட்டோஸ்லேயே செலக்ட் பண்ணி அனுப்பிடுவாங்க, நாங்கள் இங்கேருந்து கூட்ஸ் டெலிவரி பண்ணிடுவோம். ஹோல்சேலில் வந்து நீங்கள் சென்னையில் மட்டும் தான் பண்ணுறீங்களா இல்லை வேறு இடத்துல? நம்ம பெங்களூர் லைக் அதே இல்லை. நான் ஹோல்சேல் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் மட்டும்லாம் பண்ணுறதுக்குல, ஹோல்சேல் நான் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர் பண்ணுறேன், கர்நாடகா பண்ணுறேன், ஆந்திரா கொடுத்துருக்கேன். மோஸ்ட்லி நம்ம கொடுக்கறது வந்து ஸ்ரீலங்கா. இப்போது ப்ரைஸ் ரேஞ்ச் எப்படி சார் மாறுங்களா? கண்டிப்பாக மாறும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்டோர் நீங்கள் வச்சுருக்கீங்க, நீங்கள் வந்து ஒரு செட் எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரைஸ் வரும். கண்டிப்பாக அது வந்து கொஞ்சம் டிஃபராக இருக்கும். இந்த ரீஹோல்சேல் பண்ணுறவங்களுக்கும் உங்களுக்கும் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்க தான் செய்யும். இப்போ ப்ராடக்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வந்து 100 ருபீஸ்லையும் கிடைக்கும். டிஷர்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 100 ருபீஸ்லையும் கிடைக்கும். இந்த 50 ருபீஸ் வேணால் 50 ருபீஸும் கிடைக்கும். எங்களுக்குன்னு ஒரு சட்டம் குவாலிட்டி வச்சிருக்கும், அந்த குவாலிட்டியை விட்டு நாங்கள் கீழே இறங்க மாட்டோம். அது என்னன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஹோல்சேலில் என்னென்ன ப்ரைஸஸ் உங்கள்கிட்ட டிஷர்ட் அவைலபிள் இருக்குது? இப்போ ரவுண்ட் நெக் அப்படின்னு சொல்லுங்களேன், என்கிட்ட வந்து 120லேருந்து ஸ்டார்ட், 120லேருந்து 220 வரைக்கும் என்கிட்ட இருக்க ரவுண்ட் நெக்கில் மட்டுமே ஹோல்சேல் ப்ரைஸஸ் இது எல்லாமே. இது வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய ஓன் பிராண்ட் ரிவியூவர் சரிங்களா, பயோ என்ஜே மோஸ்ட் ஏர்டாக் 220 GSM. இதோட ஃபீல் எப்படி இருக்க பாருங்களேன், நீங்கள் சம்மரில் கூட தாராளமாக போடலாம். இது ஹோல்சேல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 275 ருபீஸ் வரும். ஹோல்சேல் ப்ரைஸ் 275. ஹோல்சேல் ப்ரைஸில் 275 ருபீஸ் ஒரு நல்ல டிஷர்ட்டு, அவங்களோட ஓன் பிராண்ட் ரிவ்யூவர் அதே பிராண்டு தான் ஹோல்சேல்லையே, இது ரிவ்யூவரோட தான். இது வந்து பார்த்தீங்கன்னா 348 ருபீஸ் டிஃப்ரென்ஸ் பார்த்துங்க நீங்கள். ஆமாம் சார், மெட்டீரியல் வைஸ் வந்து டிஃப்ரெண்ட் அவ்வளோதான். இதுதான் நான் சொல்ல வரோம், மெட்டீரியல் சேஞ்ச் ஆகிடுச்சுனாலே உங்களுக்கு ப்ரைஸ் என்டையர்லி சேஞ்ச் ஆகும். எல்லா டிஷர்ட்ஸோட ப்ரைஸும் ஒரே இதில் வரப்போகிறது கிடையாது. கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட், நம்ம என்ன பண்ண போகிறோம். இப்போ நம்ம பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஒரு மிட் ரேஞ்ச் செக்மெண்ட் வச்சுருக்கோம், ஹை ரேஞ்ச் செக்மெண்ட் இருக்கும். இதை விட காஸ்ட்லியும் இருக்குது, இப்போ 375 வரைக்கும் கூட இருக்குது. அதெல்லாம் பார்த்துக்கோன்னா நல்லா ஒரு சாஃப்ட் ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு. அஃபீஷியல் டிஷர்ட்ஸ் மாதிரி தான், இதெல்லாமே அப்படி மாதிரி தான் இருக்கும். சில ப்ராடக்ட்ஸ் வந்து குவாலிட்டிக்கு டிபெண்ட்ஸ் நம்ம ப்ரைஸ் மாற்றிடுவோம், அவ்வளோதான். இப்போ அவர் ரெண்டு டிஷர்ட் காட்டினாரு, அந்த ரெண்டு டிஷர்ட்டில் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது, கிளாத் வைஸும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ அதை நான் ஃபீல் பண்ணி பார்க்குறேன், ஸோ தொடங்குவதே சூப்பராக இருக்குது. ஸோ ரெண்டு வைஸ் சாப்பிட்டு தான், பட் குவாலிட்டி வைஸ் டிஃப்ரெண்ட். இப்போ இந்த டிஷர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு தனிப்பட்ட யூனிக் பீஸ் இது. ஆக்சுவலி இதை வந்து நாங்கள் இண்டிபெண்டன்ஸ் டேக்காக பண்ணது.
இதுல பாத்தீங்கன்னா வந்து இந்தியன் பிளாகோட இது இருக்கும். இது ஒரு சாம்பிள். ஆக்சுவலி இந்த ஆரி லோகோ கூட பாத்தீங்கன்னா சேம் இந்தியன் பிளாக் மாதிரி தான் இருக்கும். இப்போ ஒரு பிராண்ட் ஒரு டிஷர்ட் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆறு கலர் இருக்கும் அதில். இந்த ரிவியூவர்லயே இன்னும் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கு? டிஷர்ட் கலெக்ஷன்ஸ் நம்மகிட்ட எப்பவுமே நிறைய இருக்கும் எங்களுக்கு. அது இப்போ உங்களுக்கு காட்டணும்னா நான் காட்டிக்கிட்டே போகலாம். இப்போ பாருங்க இந்த டிஷர்ட், ஹாஃப் ஸ்லீவ் டிஷர்ட்ல பேக் சைடு கிட்டார்லா பிரிண்டோட இருக்கு. பாத்தீங்களா, ஒரு ஸ்டைலிஷான ஒரு கிட்டார் போட்டு ஒரு டிஷர்ட், வேற வேற பிராண்டாகவும் இருக்கும். ஸோ இது ஒரு ப்ரீமியம் லுக்காகவே இருக்கு சார். இது பார்க்கறதுக்கு இது வேற வேற பிராண்ட்ஸ் இல்லை. இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் கொஞ்சம் லோ ப்ரைஸ் செக்மெண்ட். இதெல்லாமே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸாக 140 தான் வரும். இந்த மாதிரி பிளைன் டீஷர்ட்ஸ் நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் எப்போவுமே அவைலபிள் இருக்கும். கஸ்டமரோட ரெக்கர்டும் அவைலபிள் ப்ரிண்ட்ஸ் மட்டும் அதில் ப்ரிண்ட் பண்ணி கொடுத்துரும். இந்த மாதிரி டீஷர்ட்ஸ் மட்டும் இல்லை, நம்ம ஷர்ட்ஸ் பண்ணுறோம், காட்டன் பேண்ட்ஸ் பண்ணுறோம், ஜீன்ஸ் பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோம். எல்லாமே ஹோல்சேல். மென்ஸுக்கு ஹாஃப் செட்டும் ஃபுல் செட்டும் கலெக்ஷன் இப்போ ஒன்றும் இல்லை, கலெக்ஷன்ஸ் இல்லை. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கையில் வைங்க. இந்த மாதிரி 3-4 டைப்ஸ் என்கிட்ட கலெக்ஷன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். டிஷர்ட்ஸ்லேயே இந்த ஷர்ட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹாஃப் ஸ்லீவ் ஷர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபீஷியல்ஸ் எல்லாருமே வந்து இப்போ ஹாஃப் ஸ்லீவ் நிறைய போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி செக்ஸில் ஹாஃப் ஸ்லீவ், செக்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் ஸ்லீவ் ஷர்ட்டு இல்லைங்க, உங்களுக்கு நல்ல ஒரு லுக்காக இருக்குது. இது போட்டு நீங்கள் ஆஃபீஸ் கூட போகலாம். நீங்கள் இந்த ஹாஃப் ஸ்லீவ்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் தாராளமாக நீங்கள் ஷோ பண்ணலாம். இவங்க கிட்ட கலர்ஸ் வந்து எக்கச்சக்கமா இருக்கு. ஸோ அது நிறைய காட்ட முடியாது. ஸோ பிடிச்ச உங்களுக்கு ஒரு கலர்ஸ் பிடிக்கும்ல, ஸோ அந்த மாதிரி கலர்ஸ் தான் நாங்கள் காட்டிட்டு இருக்கோம். இந்த ஹாஃப் ஸ்லீவ்ஸ் எல்லாமே கேஷுவல்ஸ், நீங்க இதை போட்டு பார்த்துக்கலாம். நீங்க இது எல்லாமே வந்து ரெகுலரா நம்ம கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நான் காட்டினது பாத்தீங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி ரேஞ்சஸ் செட். இது ஒரு யூனிக்கான பீஸ். இதுக்கு சின்ன செட் ஆஃப் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு நீங்க சொல்றது உண்மை சார். இதுக்கே பாத்தீங்கன்னா ஒரு நிறைய ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. இந்த கட்டிக்கு சீதா டைகர் எல்லாமே இருக்காங்க இதுல. ஆமா, இந்த ஷர்ட்டு நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு டெனிம்னு ஃபீல் ஆகும். பட் இது டெனிம் இல்ல, நார்மல் ஷர்ட் தான். ப்ரீமியம் குவாலிட்டி வைஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. மென்ஸுக்கு உண்டான ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்ஸ் லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் அதெல்லாம் பிடிக்கவே முடியாது சத்தியமா. ஏன்னா அவ்வளவு பண்டல்ஸ் இருக்கு அவங்ககிட்ட. இப்ப வந்துருக்க ஃபுல்லா லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஹோல்சேல் பிரைஸ். ஸோ இது வந்து இப்போ அவங்ககிட்ட இருக்கிற லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ப்ரீமியம் ப்ரீமியம் குவாலிட்டி ஷர்ட்டு. ஸோ இது நீங்கள் பார்த்து நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஸோ டிசைன் நல்லா இருக்கு. ஆனால் எனக்கு என்ன தெரியுதுனா இது ஒரு கிளப்பிங் கார்மெண்ட் ஷர்ட் மாதிரி இருக்கு பார்க்கறது. கலர் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெரி நைஸ் சூப்பர். எனக்கு பிடிச்சதை பார்த்தீங்கன்னா ஓவரால் லுக்கு ஓவரால் ஃபினிஷிங் எக்ஸலண்டாக பண்ணியிருக்காங்க ஷர்ட்டில். நெக்ஸ்ட்டு ஜீன்ஸுக்கு போகலாம். ஸோ ஜீன்ஸில் வந்து என்னென்ன ஹோல்சேல் ப்ரைஸ் என்னென்ன இருக்குது? இப்போ ஜீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 450 ஸ்டார்டிங் நம்மகிட்ட இருக்குது. 450 அப் டு 800 வரைக்கும் கூட ஹோல்சேல் இருக்குது சரிங்களா. ப்ராடக்ட் டு ப்ராடக்ட் அதே மாதிரி தான் நான் உங்களுக்கு திருப்பி சொல்கிறேன். ப்ரைஸ் எங்கே மாறோம்னா டிபெண்ட்ஸ் குவாலிட்டி. அதான் சார் என்ன சொல்கிறதுன்னா இப்போ கையில் நான் தூங்கும்போது ஒரு பிராண்ட் ப்ரீமியம் ஒரு ஃபீல் எனக்கு தெரியுது. இதையும் ஃபீல் பண்ணி பாருங்க, அதை மட்டும் ஃபீல் பண்ணாதீங்க. இப்போ இதில் சைசஸ் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் என்ன சைஸ் கிட்ட தான் கொடுத்துருவேன். அப் டு 50 வரைக்கும் எங்கிட்ட சைசஸ் கிடைச்சிரும். இதுலேயும் குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணுறது இல்லை. நம்ம குவாலிட்டியில் காம்ப்ரமைஸே கிடையாது எங்ககிட்ட. நல்ல ஸ்ட்ரெச் இருக்கும். ஸ்ட்ரெச் இருக்கு, ரெண்டுமே ஸ்ட்ரெச் இருக்கு. ஸோ இந்த ஜீன்ஸ் பார்த்தீங்கன்னா 46 ஆக்சுவலி 46. ஆமாம், அப் டு 46 கிட்ட 46 மட்டும் எங்ககிட்ட அவைலபிள் இருந்துகிட்டே இருக்கும். 48-50 வந்து பார்த்தீங்கன்னா சீசனல் ஒரு ஃபெஸ்டிவல் சீசன் வருது அப்போ ப்ரைஸிங்கும் ரீசனபுளாக இருக்கும். அட் த சேம் டைம் அது வந்து ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் ரெண்டுமே நடக்கும். ஹோல்சேலில் நிறைய போகும். ஒருத்தர் வந்து ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறாரு, இல்லை ஐடி ஃபீல்டு பண்ணுறாரு, அந்த பட்சத்தில் நான் வந்து கார்பரேட் ஆர்டர்லாம் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. கார்பரேட் ஆர்டர் பண்ணுவோம் கார்பரேட் ஆர்டர்ஸ் நிறைய பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இப்போ எப்படின்னா, இப்போ வந்து அவங்களுடைய கம்பெனி லோகோ ஒன்று இருக்கும், காலர் டிஷர்ட்ஸ் வேணும், காலர் டிஷர்ட்ஸில் வந்து 2 கலர் 3 கலர் அந்த மாதிரி அவங்க வந்து சைஸ் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. நாங்கள் சாம்பிளிங் பண்ணி கொடுப்போம். அந்த மாதிரி நிறைய போய்கிட்டிருக்கேன். கார்பரேட் ஆர்டர்ஸ் விடும். அட் த சேம் டைம் கொஞ்சம் குவான்டிட்டி இருக்கணும். ரொம்ப மினிமம் குவான்டிட்டியாக இருந்தால் ப்ரைஸிங் ஏறும் அவ்வளோதான். ஓகே, நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஓகே, நீங்கள் வந்து ஹோல்சேல் எங்ககிட்ட பிஸ்னஸ் பண்ணணும்னா இன்ஸ்டா ஆர் வாட்ஸ்அப்பு
இது ரெண்டோட டீட்டெயிலையும் என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களை வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ வாட்ஸ்அப்லேயும் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் அவங்களை அமைச்சிருவாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல கண்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன்.